ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் க்ரியேஷன்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மந்திராமல் லெட் கால் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஸோ சில்க் த்ரெட்டு வச்சு தான் இன்றைக்கி நம்ம டேசல் இயரிங்ஸ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரி நான் வச்சு என்ன கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேன் சாரி இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கிறேன் இது வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த கார்ட்போர்டுக்கு பதில் நீங்கள் ஸ்கேல் கூட சுற்றிக்கலாம் அப்புறம் வந்து இது நான் வந்து கொஞ்சம் திக்காக சுற்றி இருப்பேன் ரவுண்ட்ஸ் அதிகமாக இருப்பேன் அப்படி சுற்றுறதுனால நமக்கு அந்த கம்மலோட திக்னஸ் ஜாஸ்தியாக கிடைக்கும் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதை விட நான் சுற்றுவத விட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாக சுற்றிக்கோங்க ஏன்னா வந்து கம்மல் கொஞ்சம் திக்காக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் இப்படியே சுற்றிக்கலாம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்தாவும் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸுமே நீங்க உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் பொதுவாக வந்து ரொம்ப காசு கம்மியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன் இப்போ லாக்டவுன்ன்றதுனால நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சில்க் த்ரெட்டு ஒரு 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 த்ரெட்டோட ரேட்டு டுவெண்ட்டி ருபீஸு நீங்கள் இதை சில் சில்க் த்ரெட்டில் தான் பண்ணணும்னு இல்லை நார்மல் த்ரெட்டில் கூட பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நான் ரவுண்ட் சுற்றிட்டேன் அதான் சொன்னேன் நான் ரொம்ப திக்காக சுற்றிட்டேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சுற்றிக்கோங்க சென்டரில் இருக்க சென்டரில் இருக்க சென்டரில் நான் டேக் பண்ண போகிறேன் பாருங்கள் சென்டரில் நான் டேக் பண்ணுறேன் அதாவது நாட் போடுறேன் முடி மாதிரி போட்டு வைக்கிறேன் ஒன் ஒரு ஒன்றுத்துக்கும் நாட் போடுறேன் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் போட்டால் போதும் நான் ஒரு சேஃப்டி பர்பஸனு நூல் பிரியக்கூடாதுன்றதுக்காக நிறைய முறை போடுறேன் ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இது போட்டு அதுக்கு பின்னாடி அதே மாதிரி சென்டரில் கட் பண்ணணும் இந்த சில்க் த்ரெட்டில் பண்ணுறதை விட சாரி சில்க் த்ரெட்டில் பண்ணலாமா இல்லை நார்மல் த்ரெட் பண்ணலாமா எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன சில்க் த்ரெட் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா டுவெண்ட்டி ருபீஸு அது த்ரீ ருப்பீஸோ ஃபோர் ருப்பீஸோ தான் நார்மல் த்ரெட் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் த்ரெட் வீட்டில் துணி தைக்கிற நூல் வந்து அதில் உள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் ஓவர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் போடும்போது பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரிய இல்லை நான் வந்து இது ஸ்டெப் ஸ்டெப்பாக ரெண்டு ஸ்டெப் வரா மாதிரி டேசல்ஸ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு என்ன மாதிரி இயர்ரிங்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபர்தராக ட்ரை பண்ணி பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் சென்டரெலாம் நாட் போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ உங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ் கேக்குனா ஹாய் சொல்லணும்னா கீழே கமன் தங்காக நேம் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ வந்து சென்டரில் கட் பண்ண போகிறேன் ஸோ நம்ம இது கட் பண்ணதுனால என்ன ஆகுது அந்த மாதிரி சுற்றுறோம் பார்த்தீங்களா இருந்தாலும் அந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் பெண்ட் மாதிரி இருக்குது ஸோ போடும்போது அந்த பெண்ட்னஸ் தெரியுது ஸ்ட்ரைட்டாக நிறைய நம்ம கடையில் வாங்குறது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அது எப்படி அப்படின்ற டிப்ஸ் தான் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஆனால் நான் அதை வீடியோவில் பண்ணி காட்டல அது என்ன ஏன் அது ஸ்ட்ரைட்டாக இருக்குது நம்ம வீட்டில் பண்ணால் ஏன் அந்த மாதிரி ஒரு மாதிரி புச்சு பிச்சாக வருதுன்றதுக்கான அதோட ரீசனாக நான் லா லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோ லாஸ்ட்டாக எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு சென்டரில் நான் கையிலேயே போதுமான அளவு நீவி விட்டிக்கிறேன் ஏன்னா நம்ம மடிக்கிறோம் இல்லை அந்த மடிக்கிற ஒரு அழுத்தம் அதில் தெரியும் இல்லைங்க அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் பெட்டர் நீங்கள் கோல்டன் கலர் த்ரெட் இருந்தால் கூட சுற்றுங்க ரொம்ப அழகாக இருக்கும் மேலே பார்க்கும்போது நம்மக்கிட்ட இப்போ இல்லாது அதனால் இப்போ லாக்டவுன் பீரியட் வாங்கவும் முடியாது நான் ரெட் கலர்லேயும் சுற்றிக்கிறேன் ஐ பூ கட்டுற மாதிரி ஒரு நாலு நாட் போடுவேன் நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போடலான்னு எனக்கு ஐடியா கொடுங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் நல்ல நாளினாலும் எனக்கு கொஞ்சம் என்த்துவாக இருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் போடுற வீடியோஸ் எல்லாருமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நியர் ஃபைவ் தேர்ட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பட் நான் வீடியோ போட்டால் ஒரு ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் தான் பார்க்குறேன் பேலன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லை நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அப்போ தான் போய் நிற்கும் அடுத்தவங்க அந்த வீடியோ பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க யூஸ்ஃபுல் அடைவாங்க ஸோ இப்போ நான் வந்து லெவல் பண்ணிக்கிறேன் லெவல் ஈக்குவலாக ஓரளவுக்கு பண்ணிக்கிறேன் பாருங்க நான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்குது நான் அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் நான் விட கொஞ்சம் கம்மியாக சுற்றிக்கினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக வரும் லெவல் பண்ணிவிட்டேன் பார்க்க அழகாக வந்துடுச்சு பாருங்க லெவலிங்கில் ஸோ நான் இன்னும் ஒரு முறை பாருங்கள் ஏன்னா நான் ரெண்டு ஸ்டெப்ஸ் பண்ணுறேன்ல அதனால் கட் பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து கொஞ்சம் திக்காக பண்ணியிருப்பேன் செகண்ட் ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் தின்னாக பண்ணியிருப்பேன் ஏன்னா திக்காக இருக்கிறத கீழே வச்சுட்டு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிறத மேலே வைப்பேன் ரெண்டு ஸ்டெப்புக்கு பண்ணுறதுனால பட் நம்ம ரெண்டு ஸ்டெப்புமே திக்னஸ் கம்மியாக பண்ணால் நமக்கு காது வெயிட் இல்லாமல் இருக்கும் ஸோ நான் அதை சுற்றும் போது கொஞ்சம் மறந்துவிட்டேன் குட்டீஸ்லாம் போடுறாங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக போட்டால் தான் காது தொங்காது ஓகேங்களா ஸோ ரொம்பவே ஈஸியான ஐடியா தான் நிறைய சில்க் லட் லூனில் வித்தியாச வித்தியாசமாக நிறைய வந்து ஹியரிங்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி உள்ள நூல்லையும் நிறைய பண்ணலாம் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் என்னோடய பெஸ்ட்டு அவுட்புட்டை நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நான் ரெண்டு பண்ணிவிட்டேன் அழகாக இருக்குது ரெண்டுமே இப்போ என்ன பண்ண போகிறோம் அந்த ரெண்டும்யும் இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பட் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா அந்த நூல் புச்சு புச்சா பஃஃனு வந்துடுது ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட சென்டரில் நீடல் பாட்டமில் நீரில் கொடுத்து டாப்பில் தூக்கி எடுத்துடலாம் அது தெரியாமல் நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக இந்த ஒனேவனோட நீங்கள் ஹியரிங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது நம்ம அந்த ஹூக் போட்டு அந்த ஒனேவனு மாட்டினிங்களோட ரொம்ப அழகாக இருக்கும் நான் வந்து ஸ்டெப்ஸ் தான் ரெண்டு போட்டிருக்கேன் ஓகேங்களா குட்டீஸ் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீட்டில் நீங்களே பண்ணி போட்டுக்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் டேசல்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கீழே எதுவுமே இல்லை ஆக்சுவலாக நான் தம்னையில் வச்சிருக்க அந்த இயரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் ஸோ இது நம்ம வீட்டில் வந்து பெருசாக செலவுலாம் இல்லை ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இயர் சில்க் த்ரெட்டில் நம்ம நாலு அஞ்சு இயரிங்ஸ் கூட பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இல்லை த்ரீ ருபீஸ் ஃபோர் ருபீஸ் வச்சுங்கனாலே பண்ணிக்கலாம் அந்த ஹூக் வாங்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஒரு டென் ருபீஸ் நம்ம செலவு பண்ணோம்னா நம்ம டூ ஹண்ட்ரடுக்கான பொருளை மிச்சப்படுத்திடலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வராது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் பட் நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக சூப்பராக நம்ம கடையை விட நம்ம பக்காவாக பண்ணலாம் ஓகேங்களா அந்த பாருங்கள் நான் ரெண்டு ஸ்டெப்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த புச்சு புச்சா இருக்கிறதுக்கு ஏன் அது வருது நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம மாதிரியே தான் வந்து ஆன்லைனில் வைக்கிறாங்களும் பண்ணுவாங்க அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் பியிங் தான் ஏன் வந்து அவங்களுக்கு மட்டும் அப்படி வரல அப்படின்னு நான் யோசித்தேன் அப்புறம் வந்து இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹூக் மாட்டிக்கலாம் என்ன பண்ணுறங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் தண்ணி முன்னாடி அந்த ஆவி வருது பார்த்திங்களா அந்த ஆவியில் நம்ம சில்க் த்ரெட்டை காமிச்சு நீவி நீ விட்டுக்காங்க அப்படி நீவி விடும்போது அப்படியே ஸ்ட்ரைட்னஸ்ஸாக வந்தது அந்த பஃப் எல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது என்ன பண்ணுறேங்க சுடு தண்ணி ஆவியில் நல்லா குதிக்கிற சுடு தண்ணி இந்த ஒலை தண்ணி அப்படி சொல்லுவாங்க பாருங்கள் அப்போ நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒலை குதிக்கிறது பார்த்தீங்களா அதில் போய் கூட நீங்கள் நீவி விட்டுக்கலாம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டனாக இருக்கும் ஸோ நம்ம இன்னொரு டேசல் ஏரிங்ஸ் போடும்போது நான் அதை வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை நான் பண்ணலை ஸோ ஃபர்தராக இன்னொரு வீடியோ நான் போடும்போது கண்டிப்பாக நான் அதை பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் பண்ணும்போது பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ஹூக்கில் இருக்கிறது கீழே விழுந்தது இந்த ஹூக் வந்து சரியில்லை ஸோ நான் போட்டுட்டேன் ஹூக்கில் உள்ளே இருக்க மணி வந்து கீழே வந்து விழுது இட் அதனால தான் அந்த அப்படி இருக்குது ஸோ வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏற்கனவே நான் பண்ண இயரிங் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருந்தேன் அது இன்னும் பிச்சு பிச்சாக இருக்கும் இதை விட பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நான் கிட்டே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் இதான் இந்த புச்சி புச்சா இருக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு அந்த ஐடியா சொன்னேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்துடாமல் என் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா யூ யோன் நெக்ஸ்ட் வீடியோ